வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப பாசிப்பருப்பு சேர்த்து காய்கறி எல்லாம் சேர்த்து மசாலா கிச்சடி தாங்க செய்ய போறோம். இது வந்து காய்கறி எல்லாம் இருந்தா காய்கறி சேர்த்து செய்யலாங்க, இல்லாத பட்சத்துக்கு காய்கறி சேர்த்தாமலும் கூட இந்த கிச்சடி செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துட்டு போகலாம். இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு கப் சாப்பாட்டு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அலாசினதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு டைம் நல்லா கழுவியாச்சுங்க. தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 to 30 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சு விடுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 tablespoon ஆயில், 1 tablespoon நெய். நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சிறுதுண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 1 teaspoon கொஞ்சம் குறைவாக சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட 1 பச்சை மிளகாய். இப்போ 2 medium size நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 teaspoon கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா தூள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி, 1/2 கப் காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ அரிசியும் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1/2 கப் தண்ணி விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக வேணுன்னா 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் 3 to 4 விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிச்சடி வந்துங்க ரொம்ப ஓவராக குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெந்திருந்தால் சரியான பக்குவத்தில் இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக வேணுன்னா 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இந்த கிச்சடி வெறுமனாக சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு விருப்பப்படுறவங்க வெங்காய தயிர் பச்சடி சேர்த்திக்கலாம். அப்பளம், ஊறுகாய் இதெல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக சுவையான மூங்கு தால் மசாலா வெஜிடபிள் கிச்சடி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.